அன்பான சகோதர சகோதரிகளே, ஃபாட்டிமா டிவி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய சிந்திக்க தியானிக்க பகுதியில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, யோவான் நற்செய்தியில் 6 16 வசனத்திலேருந்து 21 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இதற்கு முந்தைய பகுதியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எப்படி அந்த 5000 மக்கள், ஆண்கள் மட்டுமே 5000, அவர்களுக்கு எப்படி அவர் பகிர்ந்து அளித்தார் அப்படின்றது. இந்த பகிர்ந்து அளிக்கிறது உண்ட பின்பு இவர்களுக்கு, இவர் தான் நம்மளுடைய இறைவாக்கினர். ஏன்னா மோயிசன் சொல்லியிருக்கிறார், மோயிசன் இணைச்சட்டத்தில் வந்து 18:15 சொல்கிறார், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவில் நின்று என்னை போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார், நீ அவருக்கு செவி கொடு. அப்போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவர் தான் இறைவாக்கினர் அப்படின்னு கண்டுகொள்கிறாங்க. இன்னொரு விஷயம், மோயிசன் இருந்து அவங்க தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னாக்கா, மோயிசன் அவர்களுக்கு உணவளித்தார். அப்போது இதே போல் இங்கு இறைவாக்கினராக பார்க்குற இயேசுவும் அவர்களுக்கு உணவளிக்கிறார், அவர்கள் வந்த அனைவருக்கும் உணவளிக்கிறார். அப்போ இவரையே நமக்கு அரசராக மாற்றிக்கொண்டால், இவரையே அரசராக நம்ம ஏற்படுத்தி கொண்டால், அப்போ அதனோட பயன் என்ன? அதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. இயேசுக்கு சார்ந்தவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர். அவர் இங்கு வந்திருப்பது எதற்காக வந்திருக்கிறார்? இறை ஆட்சிக்குள் நம்மளை உட்படுத்துவதற்காக, ஆண்டவரின் ராஜ்யத்தில் நம்மை எல்லாம் இணைந்து கொள்ள அதற்காக அவர் வந்திருக்கிறார். ஆனால் இதை அறியாமல், அவருடைய அறியாமையினால் அவர்கள் அவரை இந்த உலகத்துக்கு அரசராக்க வேண்டும், அதுவும் எப்படி தங்களுக்கு சாதகமாக, தங்களுக்கு அதனால் என்ன பலன் அப்படின்றத குறித்து அவங்க பார்க்குறாங்க. இயேசாண்டவர் என்ன பண்ணுறார் அந்த இடத்துல, அவர்களை விட்டு விலகி தனியாக மலைக்கு சென்றார். இப்போது மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டி விட்டது அப்படின்னு பார்க்குறோம் இங்கே. அப்போது இவங்க இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இந்த சீடர்களோட நிலையை பாருங்களேன். முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஏக்கரையிலேருந்து அக்கறை போயிருக்கிறாங்க, மறுபடியும் அந்த மலையில் ஏறி போயிருக்கிறாங்க, மறுபடியும் அத்தனை பேருக்கும் அவர்கள் உணவளிக்கிற வேலையை பார்த்துருக்காங்க. இப்போது இயேசுக்கு சாண்டவர் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, அவர்களை கட்டாயப்படுத்துகிறார். மார்க் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும், அவரை வந்து அவர் கட்டாயப்படுத்தினார் அப்படின்னு, படகு ஏறி போக சொல்லி கட்டாயப்படுத்தினார் அப்படின்றது மார்க்கில் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போது இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அவர் கட்டாயப்படுத்தி, அப்போ அவருக்கு கீழ்ப்படிந்து அவங்க அந்த படகுல ஏறி போகிறாங்க. இந்த படகு ஏறி அவங்க வரும்போது மறுகரையில் உள்ள கப்பர்நாமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டி விட்டது, இவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க, அங்கே இந்த மாலை நேரம் ஆயிடுச்சு, இருட்டி விட்டது அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். இயேசும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிட்டு கடல் பொங்கி எழுந்தது. இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல ஒரு பெருங்காற்று வந்தது, கடல் பொங்கி வழிந்தது. இதை நம்ம படிக்கும்போது நமக்கு இன்னொரு காரியம் நினைவுக்கு வரணும். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மத்தேயு அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இதே போல் முதல்ல ஒரு புயல் வருகிறது, கடலில் புயல் வருகிறது. அப்போது இயேசுக்கு சாண்டவர் அவர்களோடு படகுல இருக்கிறார். படகுல இருந்து அவர்கள் பயந்து எழுந்து அவரை உறக்கத்தில் இருக்கிற எழுப்பும் போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஏன் இப்படி பயந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காற்றையும் கடலையும் அவர் அடக்குகிறார். அதே அவர்கள் கண்களால் பார்க்குறாங்க, இந்த சீடர்கள் அவர் செய்கிற எல்லா அற்புதங்களையும் பார்க்குறாங்க. அந்த காற்றையும் கடலையும் அடக்குகிறார். இன்றைக்கு இன்னொரு முறை அவர்கள் கடலில் போகும்போது இந்த இடத்துல அவர் எதிர்பார்ப்பது என்ன? முதலிலேயே அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி விட்டார் அந்த அதிகாரத்தை. அப்போ இங்கு என்ன செய்கிறார், அவர்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அந்த இடத்துல அவங்க, என்னுடைய இயேசு எங்களோடு இருப்பவர், பாதுகாப்பவர், அவர் இருக்கிறார், நாங்கள் எதற்கண்டு அஞ்ச வேண்டாம் அப்படின்ற அச்சமின்மை வேணும், அவரை மையப்படுத்தின என்ன வேணும். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது, பெருங்காற்று வீசிட்டு கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகர்கள் வருவதை கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார். அப்போ அவங்க கஷ்டப்பட்டு அந்த படகை அவங்க வந்து எடுத்து ஓட்டி கொண்டு போகிறார்கள். அந்த இடத்துல வந்து இயேசுக்கு சாண்டர் வர்றதை நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு விஷயம் பார்க்கலாம். மார்க் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், இயேசுக்கு சாண்டர் அவரை கட்டாயப்படுத்தினார். அது மட்டுமல்ல, சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் அவர்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். அவர் மலை மேல் சென்று இறைவனோடு, தன் தந்தையோடு, நம் தந்தையோடு அவர் பேசினார் அப்படின்றத பார்க்குறோம்.
இருந்தாலும் அவருடைய கண்களும் அவருடைய பரிவும் அவருடைய இரக்கமும் அவருடைய கரிசனமும் இந்த மக்கள் மீது இருக்குது. யார் மேலே? இந்த சீடர்கள் மீது இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம பார்க்குறோம், அவர் படகு அந்த இயேசு கடல் மீது நடந்து படகர்கள் வருவதை கண்டார். கண்டாங்க, ஆனால் என்ன பண்ணாங்க? அஞ்சினார்கள். என்ன நினைச்சாங்க? தன்னோட அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிற அவர் இருந்துமே அவர்கள் என்ன பண்ணாங்க? அஞ்சினார்கள். உடனே அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசு அவர்களிடம் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார். இந்த நான் தான் அஞ்சாதே, பயப்படாதே அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா விவிலியத்தில் 365 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பயத்திற்குள்ள போக வேண்டாம் அப்படின்றது தான் நமக்கு சொல்லப்படுகிறது. அவர் நம்மளோடு இருக்கிறார் அப்படின்றத உறுதிமொழி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல அவர் சொல்கிறார், நான் தான் அஞ்சாதீர்கள், நான் இருக்கும்போது நீங்கள் எதற்கு அஞ்சுறீங்க? இதற்கு போன்ற சூழ்நிலைகள் நீங்கள் பார்க்கலையே அதற்கு முன்பாக? அப்போ எதற்கு உங்களுக்குள்ளாக அச்சம் வருகிறது அப்படின்ற கேள்வி அவர் அங்கே வைக்கிறார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள், ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதுவரை அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த படகை அவர்கள் ஓட்டி செல்கிறார்கள், அவர்களால் முடியலை, அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சிரமமானதாக இருக்குது. ஆனால் எப்போ இயேசு அந்த இடத்துக்கு வந்தாரோ, அஞ்சாதீர்கள் நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்கிற மாத்திரத்தில் இவங்களுக்கு அவரை தன்னுடைய படகில் ஏற்றுக்கொள்ள போக வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் அவர் ஏறிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படலை. ஏன்னா அடுத்த வரியே சொல்கிறது, ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு மறுபடியும் ஒரு அற்புதம் நிகழ்ந்து விட்டது. அந்த இடத்துல அவர்கள் மறுபடி தண்டு வலிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலை, அங்கு மறுபடியும் ஒரு அற்புதம் நிகழ்ந்து விட்டது. நம்ம இதிலிருந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த நற்செய்தியை பார்க்கும்போது நம்ம எதை சிந்திக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் எப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த படகுல அவர் ஏறாமல் அவர் விலகி போயிருந்தாரோ, அந்த இடத்துல இல்லையோ, அது நம்ம வாழ்க்கையிலையும் அந்த அவர் ஒளியானவர், அந்த ஒளி நம் வாழ்க்கையில் இருக்கணும். அவர் இல்லாத இடத்துல அங்கே என்ன வருகிறது? இருள் சூழ்ந்து வருகிறது, அங்கே பிரச்சனைகள் வருகிறது, அங்கே கஷ்டங்கள் வருகிறது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? அஞ்சாதே அப்படிங்கிறத சொல்லுது, நான் இருக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையில் முதன்மையாக எல்லாவற்றமாக இயேசுக்கு சார்ந்த என் வாழ்க்கையில் இருக்கிறாரா? நான் அவரை சார்ந்து அவரை முன்னிறுத்தி வாழ்கிறேனா? அவருக்கு என் வாழ்க்கையில் என் இதயத்தில் நான் அவருக்கு இடம் கொடுத்துருக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறாரா? அவர் கண்டிப்பாக அவருடைய வார்த்தை சொல்லது போல அவர் நம்மளை விட்டு விலகுவதில்லை, நம்மளை கைவிடுவதில்லை. ஆனால் நம்ம தான் அவரை விட்டு விலகி சென்று விட்டுருந்தோம். அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது அவர் பிரசன்னம் நம்மளோடு தங்கியிருக்கு. நம்ம அவர் பிரசன்னத்தில் நம்ம உட்காரணும், அவர் பிரசன்னம் நம்மோடு தங்கியிருப்பதை நம்ம அறிந்து கொள்வோம். இந்த இடத்துல அவர் அந்த வசனம் சொல்றது, அவர் மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். எங்க? பிதாவோடு அவர் உறவாடுறதுக்காக போயிருக்கார். அங்க பிதாவோடு உறவாடினாலும் அவருடைய கரிசனம் இந்த படகில் சென்று கொண்டிருக்க அந்த சீடர்கள் மேல இருக்க. இன்றைக்கும் நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் அவர் கண்ணயர்வதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. திருப்படல் 121 3 நாளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் கண்ணயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. அப்படின்னா என்ன? அவர் நம்ம மீது கரிசனமாக இருக்கிறாய், நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், நம்மீது கரிசனமாக இருக்க தேவனை நம்ம வாழ்க்கையில் நம்ம அவரை தேடுகிறோமா? அவருடைய பிரசன்னம் நமக்கு வேணும்னு பார்க்குறோமா? அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாருன்னு பார்க்குறோமா? இந்த தண்டு வலிக்கும் போது இவர்கள் கடினப்படுகிறத கஷ்டப்படுகிறத அவர் பார்க்குறார். ஆனாலும் அவர்கள் தண்டு வலித்து சென்றது வீணாகி போய்விடவில்லை. அது போல் சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம போராட்டம் இருக்க தான் செய்கிறது, துன்பம் இருக்க தான் செய்கிறது. ஆனால் நான் ஆண்டவரை என் வாழ்க்கையில் மத்தியமாக வைத்து கொண்டால், மையமாக வைத்து கொண்டால், அவருடைய பிரசன்னத்தை நாடி வைத்து கொண்டால், அவரின் வாழ்க்கையில் எனக்கு தேவை, அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படி என்று வைத்து கொண்டால், நான் அந்த போராட்டத்தில் இருந்தாலும், ஒரு துன்பத்தில் இருந்தாலும், ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும், அதுலேருந்து நான் வெளிவரது வெகு சுலபமாக அற்புதமாக நிகழும். ஏன்னா அவருடைய பிரசனம் அங்கே இருக்குது. நான் எந்த துன்பத்தில் இருந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார், நான் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் என்னோடு இருக்க, என்னை அவர் வெளிக்கொண்டு வருகிறார். எப்போ? நான் அவரை விசுவாசிக்கும் போது, அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கும் போது, அவரை நான் நாடும் போது, அவரையே நான் தேடும் போது. இந்த செய்தியை நம்ம இன்னைக்கு நம்ம சிந்திக்கவும் தியானிக்கவும் செய்வோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடவுளுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கேன், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறேனா? என்னுடைய துன்பத்தில் நான் முணுமுணுத்து கொண்டிருக்கிறேனா? இல்லை நான் கடினப்பட்டு கொண்டிருக்கிறேனா? இல்லை, அவருக்கு நான் இடம் கொடுத்தால், அவர் என் வாழ்க்கையில் இருந்தால் அந்த முணுமுணுப்புக்கு இடமில்லை. எனக்கு சிரமமாக இருக்க எல்லாவற்றையும் அவர் எனக்கு சுலபமாக மாற்றி தருவார். ப்ரேஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே, இன்றைய நாளிலே
இதோ உம்மோடு இருந்து உமது வார்த்தைகளை அறிந்து கொள்ளவும் உமது பிரசன்னத்தை தெரிந்து கொள்ளவும் எங்களுக்காக கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்போ உமது வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் உம்முள்ளும் உமது வார்த்தை எங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று. ஆமாம் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நீரே திராட்சை செடியாக இருக்கிறீர், உம்மோடு இணைந்த கொடிகளாக நாங்கள் இருந்தால் கனி தருபவர்களாக இருப்போம். நாங்கள் செய்கின்ற அனைத்தையும் ஆசீர்வதிப்பவர் நீர். எங்கள் துன்ப வேளையிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கும் போது அந்த துன்பத்திலிருந்து நாங்கள் வெளிவரதற்கு உமது பலனை தருகிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலே ஒரு கஷ்டத்தில் நான் இருக்கிறதா இருந்தாலும், இந்த நேரத்தில் உமது பிரசனம் எனக்கு தேவை என்று தேடுகிற யாராக இருந்தாலும், அப்பா உமது வார்த்தையை நாடி தேடி உமது வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை என்னோடு பேசுகிறதே, அந்த வார்த்தையை எடுத்து நான் படிக்கிற நேரத்தில் அந்த வார்த்தையிலிருந்து உம்மிடமிருந்து அந்த வல்லமையும் அந்த ஆற்றலையும் அந்த விடுதலையும் நான் பெற்றுக்கொள்கிறேன், சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த செய்தியை எங்களுக்கு கொடுத்ததற்காக, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசியதற்காக, நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீர், பயப்பட வேண்டாம், அச்சம் வேண்டாம், பயப்படாதே அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பயம் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் பயப்படாதே என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு எதிராக யார்? இயேசு நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகிருக்கையில், வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறா, தாழ்ந்து வாடும் போது தயவு காட்டுவார், தயவு காட்டுவார் இயேசு, தயவு காட்டுவார், தயவு காட்டுவார் இயேசு, தயவு காட்டுவார். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறுபெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறுபெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஃபாத்திமா டிவி கோடம்பாக்கம் யூடியூப் சேனலில் பார்க்குறேன் என் சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அற்புதமான செய்திகள் எனக்கு கேட்குறக்கும் சிந்திக்க தியானிக்கிறக்கும், இது மாத்திரம் அல்ல, இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் இந்த சேனல் மூலமாக நீங்கள் பார்க்குறக்கு இருக்கிறது. கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்குற எல்லோரும் இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து ஊக்கம் தாங்க.